मचा मचा ये आसा मचा ये पता वरवींगे उल्ला येंगे दे अंद वरु नोडी कागे उसिर वाले दे ये मचा 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 didn't
இனிய தமிழ் மக்களே, அமர் அவன் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கான், உள்ள போனா அவ்வளவு கண்டென்ட் வச்சிருக்கான், ஷாக் ஆயிட்டேன். இங்க ஒரு உலகத்தை சிருஷ்டிட்டு இருக்கான். இப்ப நாம இங்க இருந்து சென்னைக்கு போனோம், நாங்கள் சென்னைக்கு வரமோ இல்லையே, நாங்க சென்னை இங்க உண்ணாதுங்கிற மாதிரி ஒரு உலகத்தையே சிருஷ்டி. மக்களே, உங்க வீட்டு விசேஷத்துல நீங்க வாழை மரம் கட்டுங்க இல்ல ஆலமரம் கட்டுங்க, சைவ சாப்பாடு போடுங்க இல்ல அசைவ சாப்பாடு போடுங்க, தங்க நகை போடுங்க இல்ல வைர நகை போடுங்க, ஆனா போட்டோகிராஃபி மட்டும் நம்ம மதுரை அமோ ஸ்டுடியோவுக்கு நீங்க புக் பண்ணியே ஆகணும், புக் பண்ணியே ஆகணும். எல்லாருக்கும் வணக்கங்க. வணக்கம். நாங்கள் மக்களிசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். என்ன பதிவுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நேற்று வந்து மதுரையை சேர்ந்த அமர் ஸ்டுடியோ அண்ணாவுடைய வீட்டுக்கு போயிருந்தோம். ஆமாம், மகேந்திரன் அவருடைய வீட்டுக்கு போயிருந்தோம். ஆமாம், என்னன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய சகோதரி பிரியா சந்திரன் அவங்களுடைய திருமணம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு திருமண நிகழ்வுல தான் நாங்கள் அமரனை முத முதலையா பார்த்தோம். அவருடைய அந்த ஒரு டெடிக்கேஷன் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவருடைய அந்த போட்டோகிராஃபி. அதனால சரி, இவர் தான் நம்மளுடைய இல்ல விழாவுக்கு பயன்படுத்தணும், இவரை வச்சுதான் நம்ம வீடியோகிராஃப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம். அப்போ டக்குன்னு அந்த நேரத்துல அண்ணனும், நீங்க எதை பத்தியும் நீங்க யோசிக்க வேண்டாம், நம்ம சிறப்பா பண்ணுவோம், நமக்கு வந்துட்டு நம்ம பண்ற வேலை நீட்டா தெளிவா இருக்கணும் பிரதர், நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்கன்னு சொல்லி அந்த ஆல்பம் பார்த்துட்டு எங்களுக்கே ரொம்ப வந்து ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. அவ்வளோ கிராண்டா, அவ்வளோ ஃபினிஷிங்கா, வேற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா நான் அந்த ஆல்பம் வச்சு கூட ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சிருக்கேன். அந்த ஆல்பம் எக்ஸ்பீரியன்ஸே எங்களுக்கு அவ்வளோ புதுசா இருக்கு. அவ்வளோ அழகா, அவ்வளோ நேர்த்தியா, அவ்வளோ புதுசா, இப்போ உள்ள அப்டேட் மாடல்ல வந்து சிறப்பு பண்ணி கொடுத்திருந்தாரு. ஒவ்வொரு போட்டோவுமே ஒவ்வொரு சிறப்பா இருந்தது. அவருடைய அந்த ஒரு தொழில் பக்தி, அந்த ஒரு நேர்த்தி, அவருடைய உழைப்பு, இது எல்லாத்தையுமே அந்த ஆல்பத்துல பார்க்க முடிஞ்சது. அதை தாண்டி அன்னைக்கு வந்து வீட்டுக்கு போயிருந்தப்ப நாங்க ஸ்டுடியோவையும் பார்த்தோம், அண்ணனுடைய ஸ்டுடியோவையும் பார்த்தோம். அங்க வந்து அண்ணன் வந்து விஷுவல் பண்ண ஒரு சில பாடல்களை போட்டு காட்டினாரு. ஆமா, அவர் சில சினிமா பாடல்லாம் அவர் கவர் சாங்கா பண்ணியிருந்தாரு. அப்படியே அதுக்கு இதுக்கு எது ஒரிஜினல் எது கவர்னு தெரியாத அளவுக்கு அவர் அவருடைய நேர்த்தியா பண்ணிருந்தாரு. அந்த அந்த என்ன சொல்றது, ஒரு சென்னையில இருக்கவங்க வந்து ஒரு ஒரு விஷயத்த விஷுவலா எப்படி கொண்டு வருவாங்களோ, அந்த கற்பனையை வந்து எவ்வளவு அழகா வெளிப்படுத்துவாங்களோ, அதை வந்து நம்ம அமரனை வந்து அவருடைய கேமரால கொண்டு வந்திருந்தாரு. அதுல அவருடைய அந்த கற்பனை, கிரியேட்டிவ், அதெல்லாம் பார்க்கும்போது அல்டிமேட்டா இருந்துச்சு. உண்மையிலே வார்த்தைக்காக சொல்லல, நீங்க வாய்ப்பு இருந்தா அமர் அண்ணாவுடைய யூடியூப் சேனல்ல கூட போய் அவர் பண்ண ஒர்க் எல்லாம் நீங்க பாக்கலாம். அமர் ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல தான் அவருடைய ஒர்க் எல்லாம் பண்ணி போட்டிருக்காரு. அதே நேரத்துல கூட நம்மளுடைய இயக்குனர் சேகரம் அப்பா இமயம், அப்பா பாரதிராஜ் அப்பா கூட அன்னுடைய அந்த தொழில் நேர்த்திய பாராட்டி நிறைய வீடியோ எல்லாம் பேசி அனுப்பி பேசியிருக்காங்க. ஏன்னா அப்பா வந்துட்டு அவருடைய ஸ்டுடியோவுக்கும் போயிருக்காங்க, போய் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. என்னன்னா ஒரு சின்ன மதுரையில மதுரைக்கு மதுரையில இருந்து தேடி போற வழியில செக்கானூரணி அப்படிங்கிற ஊர்ல தான் அண்ணன் அவருடைய ஸ்டுடியோ அந்த டீம் எல்லாமே இருக்காங்க. அப்படி ஒரு சின்ன ஒரு ஊர்ல இருந்து இவ்வளோ பிரம்மாண்டமா அவருடைய தொழில் பக்தி, அதை வளர்த்துக்கிட்ட விதம், அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அவருடைய உழைப்பு வந்து ரொம்ப ஒரு, அது என்ன சொல்றது, அதுக்கு எல்லையே இல்லை. அந்த அளவுக்கு உழைச்சதுனாலதான், கடின உழைப்புனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரமா அவர் இருக்காருங்கிறதுல மாற்றம் இல்லை. அவர் இது மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள், நிறைய இயக்கங்கள் பண்ணணும். ஆமா, நான் நிச்சயமா நீங்க சீக்கிரமா படம் கூட பண்ணணும், அந்த அளவுக்கு எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. நீங்க அடுத்த உயரங்களை அடையணும். ஒரு ஒரு செலிபிரிட்டியா இல்லாம ஒரு சாதாரண இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் கொடுப்போம்ல, நாங்கள் வந்து எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வீடியோ எடுத்து கொடுங்கன்னு கொடுப்போம், அந்த கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஒரு திருப்தியை கொடுப்பீங்களா? அப்படி ஒரு கஸ்டமராக நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது உங்களுடைய அந்த ஒர்க் வந்து. இந்த மாதிரி நீங்கள் எல்லா கஸ்டமரையும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் மனமகிழ்ச்சி கொடுத்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய பாடல் அதெல்லாம் பார்த்தோன்னே, நீங்கள் பண்ண அந்த அந்த கவர் சாங் எல்லாம் பார்த்தோம்னா எங்களுக்குமே உங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நிறைய ஆசை. கண்டிப்பா நிச்சயமா ஃபியூச்சர்ல நம்ம நிறைய பண்ணுவோம், நிறைய ஒர்க் பண்ணுவோம். ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுடைய உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம், ஒரு வெற்றி, அது எப்பொழுதுமே உங்க கூட இருக்கும், அதை பத்திரமா வச்சுக்கங்க. எப்போ அதே போல உங்க குடும்பமும் ரொம்ப அழகான குடும்பம், ரொம்ப மகிழ்ச்சி. நேத்து ஒரு நாள் உங்களோட அந்த நேரத்தை செலவழிச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியும் நிறைவும். வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சின்னா அன்பால் இதே போல இணைந்தே இருப்போம். ஆமாண்ணா, எப்பயுமே நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள், நன்றி. நன்றிங்க.